வாங்க இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா? செவ்வந்தி தான் பார்க்க போகிறோம். பாருங்க செவ்வந்தி பாருங்க, ஜாடியில் தான் இருக்குது. இந்தா ஜாடியில் தான் போட்டு வச்சுருக்குறோம். பாருங்க சின்ன ஜாடி, இந்தா பாருங்க ரெண்டு லிட்டர் ஜாடி தான் இருக்குது, ரெண்டு கிலோ வரும். அந்த மாதிரி தான் ஜாடியில் போட்டு வச்சுருக்கோம். பாருங்க முக்கெல்லாம் எப்படி வைக்கிதுண்டு. சூப்பராக இருக்கு பாருங்க. சரி பாருங்க, கண்ட மரத்தெல்லாம் போட தேவையில்லை. சும்மா சாணி குப்பை செம்மண் மணல் இதெல்லாம் கலந்து அப்படி போட்டு அப்படியே வச்சிட்டோம்னா செடி சூப்பராக வரும். வேறு எதுவும் மருந்து அது இதுன்னு போடும்போது தான் செடி அவ்வளோ நல்லா வராது. இதுக்குண்டு இருக்கிற உரம் அதுக்கு போட்டோம்னா, செடிக்கு போடுற உரம் இருக்கும் நர்சடியில் இருக்கும், அது வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப அவ்வளோ நல்லா வரும். பாருங்கள் இப்போ அதை நாங்கள் அதெல்லாம் நாங்கள் அதே போடுறோம். பாருங்கள் சூப்பராக வரும். நரசடியிலேயே கேட்டிங்கன்னா அந்த உரம் கொடுப்பாங்க, அது வாங்கி போடுங்க, செடி சூப்பராக வரும். பாருங்கள் எப்படி வருதுண்டு, அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. வேறு கண்ட மருந்தெல்லாம் போட தேவையில்லை. அது எதுன்னு போட்டாக்க செடி ஒரு மாதிரி பூ நோய் உளுந்து செத்துரும். இப்போ பாருங்கள் இதெல்லாம் செடி பாருங்கள், நாங்கள் எதுவும் போடாமல் சும்மா மாட்டு சாண குப்பை மக்கி போன குப்பை மணல் செம்மண் இதுக்கு தான் கலந்து தான் போட்டு வச்சுருக்குறோம். பாருங்கள் எவ்வளவு நல்லா வருதுண்டு. நீங்கள் இதே மாதிரியே போட்டு பாருங்கள், செடி நல்லா வரும். அப்புறம் ஒரு வருஷம் இப்படி ஆன பிற்பாடு மண் சத்து குறைஞ்சிச்சுண்டா, அப்போ இந்த நர்சடியில் வந்து கேட்டிங்கன்னா அதே மருந்து கொடுப்பாங்க, அதை கொடுத்தா வாங்கி போட்டிங்கன்னா அது நல்லா வந்துடும் பழைய வெளியும். வேறு எந்த மருந்தும் போட தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ செடி நல்லா இருக்குன்னு, சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.